அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல போய் தங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதுவே நம்மளோட உடம்புல அப்போ ஒரு ஒரு தலகாணியை வச்சு கூட நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்ற முடியும், தாராளமாக மாற்ற முடியும். நம்ம மறக்கணும்னு நினைக்கிற நமக்கு நம்ம காயப்படுத்தின நமக்கு வழிகளை கொடுத்த சில எமோஷன்ஸ் வந்து ஒரு ஓரமாக ஒளிஞ்சிட்ருக்கும். இந்நாள் வரைக்கும் உங்கள் வாழ்நாளில் நடந்த அத்தனை வேண்டாத விஷயங்களையும் பிடுங்கி எரிஞ்சு இந்த தலகாணிக்குள்ளே அடைக்கும். 12 மணிக்கு பற்ற வைங்க, பற்ற வச்சுட்டு அது ஒரு 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 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் எடுங்க. 12:01, 12:02, 2 நிமிஷமும் கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் எடுங்க. அந்த இத்தனை வருஷமாக யூஸ் பண்ண தலகாணியாக இருந்ததுன்னா அதில் பூரா அகோரமான உருவங்கள் தெரியும். இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பகல் 12 மணிக்கு ஷார்ப்பாக எரிக்கணுன்றேன் இல்லையா, எரிக்க விடாது. குருஜி, நம்ம ஏற்கனவே வந்து நீங்கள் பேசின பதிவில் வந்துட்டு இந்த எமோஷ்னல் கித்தாரை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த எமோஷ்னல் கித்தார்னால் என்ன, அதனால் என்ன யூஸ்? எமோஷ்னல் கித்தார்சிஸ் நான் அது இப்போ போன தடவையே விளக்குனேன். ஆக்சுவலாக இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம யோகம் சேனல் அன்பர்களுக்காக இதை பண்ணுறோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம். சி, ரொம்ப சிம்பிளாக எமோஷ்னல் கித்தார்சிஸ் அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட மனசில், உங்களோட மைண்டில், உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள், கோபங்கள், துக்கங்கள், ரைட்டா, துரோகங்கள், ரைட்டா, இதை எந்த மாதிரியான எமோஷன்ஸ் வேணால் நம்மளோட மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், சரிங்களா? அப்போது நிறைய இடத்துல நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, ரைட்டா. நிறைய இடங்களில் நம்ம வந்து அதை வெளிக்காட்டியிருக்க மாட்டோம். இல்லை, நம்ம சொல்லுவோம்ல, போன தடவை நான் சொன்ன மாதிரி தான், எங்கேயாவது உட்காந்து ஓடணும் அழணும்னு தோணும், ஆனால் நம்ம அதை வந்து பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த எமோஷ்னல் கெத்தார்சிஸ் இது முக்கியமாக என்ன ஆகும்னு சொன்னாக்கா இதுவே நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நோய் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். ஆக்சுவலாக நான் இதை பற்றி நிறையா 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் இப்போ கேட்டதுனால சொல்கிறேன். இப்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம உடம்பில் போய் தங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதுவே நம்மளோட உடம்பில் சில நோய்களை உருவாக்குறதுக்கான காரணமாக மாறிடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கணும், ஆக்சுவலி வெளியில் எடுக்கணும், அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் கொட்டணும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வட இந்தியாவில் ஒரு 2-3 பேர் இந்த இந்த எமோஷனல் கெத்தாசிஸ், இது வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரீட்மெண்ட்டு, இது வந்து மிகப்பெரிய மருத்துவம், இது மனதுக்கான மருத்துவம் ஆக்சுவலாக. நார்த் இந்தியாவில் இது ஒரு 2 பேர் 3 பேர் சம்திங் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இது யாரும் பண்ணுறதில்ல. எமோஷ்னல் கெத்தார்சிஸ் நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோம். இந்த எமோஷ்னல் கெத்தார்சிஸில் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஆழ் மனசில், நம்மளோட ஆழமான மனசில் நமக்கு இதுவரைக்கும் நடந்த, நம்ம மறக்கணும்னு நினைக்கிற, நமக்கு நம்ம காயப்படுத்தின, நமக்கு வழிகளை கொடுத்த சில எமோஷன்ஸ் வந்து ஒரு ஓரமாக ஒளிஞ்சிட்ருக்கும். அது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம அதை ஒரு சில சமயம் நம்ம டிப்ரெஸ் ஆகி உட்காடுறோம், இல்லை நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையில் போகும்போது அது ஒரு ஒரு தடங்களாக கூட அது வந்து நிற்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த எமோஷ்னல் கெத்தார்சிஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு தேவையான விஷயம். இன்னார் தான் எடுத்துக்கணும், இன்னார் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு நாட்களில், ஏதோ ஒரு சிறு வயதுலேயோ, இல்லை ஏதோ ஒரு காரணங்களுக்காக நிறைய அவமானங்கள் சந்திச்சிருப்போம், நிறைய துரோகங்கள் சந்திச்சிருப்போம். அது எல்லாமே வெளியில் வரணும் ஆக்சுவலாக. ஸோ அது உள்ளேயே தேங்கி 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 நிற்கிறதுனால தான் நமக்கு வந்து ஒரு பயம் சார்ந்த விஷயம் வருது, இல்லாட்டி ஒரு அடுத்த ஸ்டெப்பு போகணும்னா அதை பற்றி நம்மளால் யோசிக்க முடியல. நிறைய விஷயங்களில் நமக்கு நம்மளே தடையாக இருக்கும், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, நமக்கு நம்மளே தடையாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த எமோஷன்ஸ் தேங்கி நிற்கிறதுக்கான காரணம்தான். ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நான் அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் பில்லோவோட உட்காந்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ததாஸ்து ப்ரோக்ராமில் வர்றவங்களுக்கு எல்லாருமே ஒரு தலகாணி கொண்டு வரணும் ஆக்சுவலி. வர்றவங்களே கொண்டு வந்துடணும், வர்றவங்க ஒவ்வொரு தலகாணி கொண்டு வந்துடணும். போகும்போது அவங்களுக்கு ஒரு, இப்போது இன்றைக்கி தான் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு மனநிலைமை இருக்கும், ஒன்றுமே இருக்காது, ஒரு மாதிரி பிளாங்காக இருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்நாளில் நடந்த அத்தனை வேண்டாத விஷயங்களையும் பிடுங்கி எரிஞ்சு இந்த தலகாணிக்குள்ளே அடைக்கலாம், ரைட்டா. ஸோ இந்த மெத்தடு வந்து இது
ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். நீங்கள் எதுக்காக ப்ரோக்ராமுக்கு வரீங்களோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்துக்காக தாராளமாக வரலாம். ஆக்சுவலி நான் கோல் செட் பண்ணுறேன், நான் நன்றி உணர்வு சொல்லிகிட்ருக்கேன், எல்லாம் நிறையா சொல்லலாம். சரி ஓகே, இதனால் வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு விஷயங்களை எங்கே போய் தொலைக்க போகிறோம், எங்கே போய் நம்ம அதை களைய போகிறோம் இல்லையா? ஸோ இந்த எமோஷனல் கத்தார்சிஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே இட் இஸ் அன் ட்ரீட்மெண்ட் ஃபார் இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். நிச்சயமாக, ஏன்னா இது ஒரு வித்தியாசமான முறை தான் நீங்கள் கையாளுறீங்க. இல்லை சார், இது எல்லாமே இருந்த நமக்குள்ளே இருந்த முறைகள் தான் சார். இது என்னன்னு சொன்னாக்கா, ஆழ் மனசில் போய் யாரும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை சரிங்களா. அப்போது நிறைய பேருக்கான பயம், ஆழ் மனசுக்கு போயிட்டால் ஹிப்னாட்டைஸ் பண்ணிடுவாங்களோ, நம்மளை வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அதெல்லாம் ஒன்றுமே அப்படியெல்லாம் யாரும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு இது. இப்போ ரொம்ப சிம்பிளாக, இப்போ ஹிப்னாட்டிசம் இது ஒரு வகையான ஹிப்னாட்டிசம் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன், ஆனாலும் அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் எப்படி கேட்குறீங்க? நீங்கள் ஆழ்ந்த ஒரு உறக்க நிலையும் இல்லாமல், ஒரு முழிப்பு நிலையும் இல்லாமல் ஒரு நிலையில் இருப்பீங்க. அந்த ஆழ் மனசு, அந்த ஆழ் நிலையிலையும் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதுல்ல, இது எது பண்ணுங்கள், இது எது பண்ணுங்கங்கும்போது உங்களுக்கு கேட்குது ரைட்டா? அப்போவும் ஒரு 1% உங்களோட கான்சியஸ் மைண்டு முழிச்சிட்டு தான் இருக்கும், ஏன்னா அதுதான் நான் சொல்கிறத கேட்குது ரைட்டா? அப்படியே உங்களை ஹிப்னாட்டிசை பண்ணிவிட்டு கேட்கும்போது உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், அதை எப்படி சொல்லுவேன்? இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோலையே. அப்போ அந்த விழிப்பு நிலையும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரு ஹிப்னாட்டைஸ் பண்ணி ஒரு இது என்னென்னா, ஆழ் மனசில் போய் ஒரு ரீப்ரோக்ராம் பண்ணுறது தான். திரும்ப எழுதின விஷயங்களை அழிச்சிட்டு மறுபடியும் வேறு புதுசாக எழுதிக்கிறது தான் இது ஆக்சுவலி. பட் எப்படியாக இருந்தாலுமே, என்ன வயதுக்காரர்களாக இருந்தாலுமே, எல்லாருக்குமே வந்து இந்த எமோஷனல் கெத்தார்சிஸ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். அதான் ஒரு 100 ரூபா பில்லோவில் நம்மளோட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதில் நம்ம வந்து அடைச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஆக்சுவலி. அதனால தான் நான் இது சொன்னேன், இது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்களா. அப்போ என்னென்னா, இந்த பில்லோவில் இன்னொரு ரகசியம் இருக்குது. நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட பில்லோஸை மாற்றிக்குங்க, மாற்றி பழைய பில்லோவை எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். பில்லோ தியரின்னு ஒன்று இருக்குது சார், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலி. ஆமாம், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. இப்போது உங்களுக்கும் நம்ம ஒரு ரகசியம் நம்ம வச்சுருக்கோம்னு வைங்களேன், எனக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும்னு நினச்சிருக்கோம் இல்லையா? இன்னொரு ஆளுக்கும் அந்த ரகசியம் தெரியும் ஆக்சுவலாக, அது வந்து நம்மளோட தலைகாணி ரைட்டா? ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், என்ன ஃப்ரீக்குவென்சியில் இருக்கோம், நம்மளுடைய தாட்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாமே நம்ம தலைகாணிக்கும் தெரியும். ஏன்னா நம்ம பிரெயின், நம்ம படுக்கிறோம் இல்லையா, படுக்கிறப்ப தான் நிறைய சிந்தனைகள் தலையை தலைகாணியில் தான் வச்சு தூங்குறோம். ஆமாம், தலையை தலைகாணியில் தான், அதனால தானே தலைகாணின்னு பேர். அப்போது அந்த மாதிரி டைமில் அந்த ஃப்ரீக்குவென்சிஸ், அந்த உணர்வுகள் வந்து அந்த தலைகாணியில் நிறைய பதிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக சரிங்களா. இப்போது நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் மேலே வர முடியல அப்படின்னு சொன்னாக்கா, நான் பாசிட்டிவாக இருக்கேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனாலும் நைட்டு படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிச்சா எனக்கு ஒரு மாதிரி டல் ஆகிடுது, பிரிஸ்காக எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த தலைகாணியில் நிறைய வேண்டாத பதிவுகள் தான் இருக்குது சரியா. அதனால தான் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து தலைகாணியை மாற்ற சொல்கிறோம். இல்லை, கமெண்ட்டில் கூட நிறையா கிண்டல் பண்ணுவாங்க, லைஃப் மாறணும்னா பண்ணுங்கள், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எவ்வளவோ பண்ணுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறோம், தலைகாணி எவ்வளோ எவ்வளோ வரும், 150 ரூபா 200 ரூபா வரும், அவ்வளோதான் ரைட்டாக. அதை மாற்றிட்டு போயிட்டே இருக்கோம்னா நல்ல தூக்கம் வரும் உண்மையாகவே. ஏன்னா நிறைய நம்ம ஒரு சிலர் பாருங்கள், 10 வருஷம் 15 வருஷம் எல்லாம் தலைகாணி, ஒரே தலைகாணி, எங்கள் அப்பா வீட்டில் சீதனம் கொடுத்தது இல்லை, அம்மா வீட்டில் சீதம் ஏதோ ஒன்று, அந்த மாதிரி 10 வருஷம் 15 வருஷமெல்லாம் தலைகாணி. ஒரு சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க, சென்டிமெண்ட்டு அது வேறு சார். ஆக்சுவலாக சென்டிமெண்ட்டுங்கிறது இருக்கணும்னு நான் இல்லைன்னு சொல்ல, பட் அதுக்காக 10 வருஷம் 15 வருஷம் ஒரே தலைகாணின்னா அப்போ உங்களோட ப்ராப்ளம்ஸ், உங்களை எல்லாமே அதுக்குள்ளே இருக்குல்ல ரைட்டா. நீங்கள் ரொம்ப நல்லா பாருங்கள், இப்போ நீங்கள், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு வைங்களேன் ரைட்டா, உண்மையாகவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கல, உங்களால் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்கா, நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் மட்டும் பண்ணுங்கள். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தலைகாணி மாற்றிடுங்க, முடியலையா 6 மாதத்துக்கு ஒரு தடவை தலைகாணி மாற்றுங்க ரைட்டா. இப்போது நான் ரொம்ப சிம்பிளாக இது சொன்னதுக்கப்புறம் மாத்திரவங்க வேறு. இப்போ உங்கள் பழைய தலைகாணியை ரைட்டா, நீங்கள் வந்து பகல் 12 மணிக்கு நான் சொல்கிறது நைட்டு இல்லை, பகல் 12 மணிக்கு கரெக்டாக 12 மணிக்கு 11:59 தீப்பெட்டியோடு ரெடியாக இருங்க, 12 மணிக்கு பற்ற வைங்க சரி. இது ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் ஆக்சுவலி சரிங்களா. 12 மணிக்கு பற்ற வைங்க, பற்ற வச்சுட்டு அது ஒரு 1 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் எடுங்க.
12:12, 12:02 கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் எடுங்க. அந்த இத்தனை வருஷமாக யூஸ் பண்ண தலகாணியாக இருந்ததுன்னா அதில் பூரா அகோரமான உருவங்கள் தெரியும். நிஜமாக சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார். என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் இங்கே எடுத்து பாருங்கள், ஒரு பூதம் வாயை திறந்துட்டு இருக்கிற மாதிரி, ஒரு பேய் நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி அந்த ஜுவாலைகள் இருக்கும் சரிங்களா. பட் நார்மலாக ஒரு நார்மலாக ஒரு புது தலகாணியை வாங்கி எரிச்சு பாருங்களேன், எதுவுமே இருக்காது. அந்த அந்த ஜுவாலை அழகாக மெதுவாக போயிட்டுருக்கும். அப்போ என்னென்னா அதில் எல்லாமே நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதில் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்போது நம்ம அடுத்த நாளும் என்ன பண்ணுறோம், அதே தலகாணியில் போய் தான் மறுபடியும் தலையில் வைக்கிறோம். நம்மளோட அந்த ஃப்ரீக்குவென்சிஸில் அதே நெகட்டிவ் எனர்ஜி வருது, அதே திரும்ப வருது. அப்போது ஒரு ஒரு தலகாணியை வச்சு கூட நம்மளோட லைஃப் தலையெழுத்து மாற்ற முடியும், தாராளமாக மாற்ற முடியும். அப்போது அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலி சரிங்களா. அப்போது இந்த எமோஷனல் கெத்தார்சிஸ் அதே மாதிரி தான், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து அடக்கி வைக்காமல் பிசுறி அடிச்சுட்டு இந்த ஏதோ ஒரு படத்தில் சிம்பூர் சார் சொல்லுவார் இல்லையா, அந்த பிடுங்கி 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 அப்படியே பிடுங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பிடுங்கி எரிஞ்சிட்டு வரும், உண்மையாகவே வரும் சரிங்களா. இந்த இது பண்ணும்போது என்னென்னா, ஒரு சிலர் உடம்பில் வந்து நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் இருந்ததுன்னா அதுவும் ட்ரிகர் ஆகிடும். அது மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் ஹேண்டில் கேர்ஃபுல்லாக பண்ணுறோம். ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து ஒரு 100 பேருக்கு பண்ணுறோம்னா ஒரு 2-3 பேர்த்துக்காவது வேறு யாராவது ஒரு ஸ்பிரிட் அவங்க உடம்புல இருக்கும், அதனால் கூட அவங்க கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்போது அந்த மாதிரி டைமில் நம்ம வாலண்டியர்ஸை கரெக்டாக மீட் அவுட் பண்ணி அவங்க கரெக்டாக அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ண வைக்கணும். ஸோ எமோஷனல் கெத்தார்சிஸ் அவ்வளோ பெரிய விஷயம். அதை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு தலகாணியில் நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸை வெளியில் கொண்டு வரக்கான ஒரு மெத்தட் வந்து இந்த ததாஸ்து ப்ரோக்ராமில் இருக்குது, எமோஷனல் கெத்தார்சிஸ். சூப்பர் சார், சூப்பர். ஸோ நிச்சயமாக வந்துட்டு தலகாணியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது நான் குருஜி சொல்லிதான் எனக்கே தெரியும். இல்லைனா தலகாணி தானே வச்சு தூங்குறதானே அப்படின்ற மாதிரி தான். ஸோ நானும் வீட்டுக்கு போனவுன்னே தலகாணியை மாத்துறேன், தலையெழுத்த மாதிரி. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பகல் 12 மணிக்கு ஷார்ப்பாக எரிக்கணுன்றேன் இல்லையா, எரிக்க விடாது. ஏதோ ஒரு தடங்கள் தடங்கள் 11:58 வரைக்கும் ஞாபகம் இருக்கும், கடைசியில் பார்த்தா 12:01 இருக்கும், மறந்துடுவோம் மறந்துடுவோம். இல்லை டக்குன்னு ஏதோ ஒரு ஃபோன் வரும், ஏதோ என்ன வேணால் பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பகல் 12 மணிக்குன்னு எரிக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், ஆஃபீஸ் டைமில் நான் எப்படி 12 மணிக்கு எரிக்க முடியும், ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. அது அவ்வளோ சீக்கிரம் அதுதான், அது அது நீங்கள் கர்மான்னு எடுத்துக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்சது விடமாட்டேங்குது அப்படின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும். ஆனால் ஞாபகம் வச்சு அலாரம் வச்சு நீங்கள் என்ன பண்ணினாலும் 1 or 2 times மிஸ் ஆகும். அதெல்லாத்தையும் விட அப்படியும் மீறி நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உண்மையாகவே ஒரு பெரிய சேஞ்ச் வரும் சார். நீங்கள் அந்த உருவங்களை பாருங்களேன். நான் வந்து நிறைய உருவங்கள் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்க உருவங்கள் அனுப்புறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓ அது மாதிரி பண்ணியிருக்காங்களா? நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இண்டிவிஜுவலாக யார்ட்டையாவது நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம், நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது அந்த எமோஷனல் இது சொல்லும்போது நம்ம முடிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ண சொல்லுவோம், இந்த பில்லோ எரிக்கிற விஷயத்த பண்ண சொல்லுவோம். அப்போது ஒவ்வொரு உருவமும் பார்த்திங்கன்னா, இப்போது நிறைய நம்ம யாகம்லலாம் யாகம் நடத்துகிறாங்க, கோயிலெல்லாம் பார்க்கும்போது அதில் வந்து கிருஷ்ணர் உருவம் வந்தது, நமக்கு வந்து பசுமாடு நந்தி உருவம் வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய உருவங்கள் வந்து நம்ம இப்போது நிறைய இமேஜஸ் பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி கோரமான உருவங்கள் வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க சரிங்களா. அது ஒரு அது நீங்கள் பார்த்தாலே அது நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு ஒரு ஏலியன்ஸ் மாதிரியான ஒரு உருவங்கள் இருக்கும் ரைட்டாக. இப்போ நான் பேசுகிறது சொல்கிறதோ ஒரு நடைமுறைக்கு ரொம்ப ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயமோ, இல்லை நான் ஏதோ ஒரு ஒரு கற்பனையில் பேசுகிறேனோங்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ பட் அது கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் வரலாம் சரி, பட் அதை அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் தெரியும். அதை வந்து அந்த அது எரியும் போது அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம பொறுமையாக பார்க்கணும். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நீங்கள் அந்த 1 மினிட் நீங்கள் கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் எடுங்களேன், எடுக்கும்போது ஏதோ ஒரு உருவம் கண்டிப்பாக அதில் தெரியும். 1, 2, 3, 4 எவ்வளோ உருவம் என்ன தெரியலாம் ரைட்டா. பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா, ஏன்னா எதுவுமே உங்களோட மைண்டை தாண்டி எந்த விஷயமும் உங்களை அஃபெக்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக சரிங்களா. ஒன்றே ஒன்று நம்ம அந்த அதை எரிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும், ஏன்னா இப்படி வெளியில் தான் வச்சு எரிப்போம் ரைட்டா. எரிச்சு முடிச்சுட்டு வந்து நல்லா 2 கைப்பிடி கல் உப்பு போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி தலையோடு சேர்த்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி மறுபடியும் குளிச்சுக்கணும் சரிங்களா. இப்போ என்னென்னா, இப்போது தலகாணியில் இருந்த விஷயம் நம்ம ஆறால் வரக்கூடாது கரெக்டாக.
நம்ம அப்போ தலகாணியில் இருக்கிறத நம்ம எரிச்சிட்டோம், அது எங்கே போகும்? நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா என்ன பண்ணும்? அது உங்கள் உடம்புல வர்றதுக்கு பார்க்கும், சரிங்களா? ஏன்னா இத்தனை வருஷமாக உங்கள் கூட இருந்த விஷயங்கள் இல்லையா, அந்த அது எல்லாமே எனர்ஜி தானே. நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வேறு மாதிரி சொல்கிறோம், பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம காட் என்னை விட நீ போயிருவியா அதான் வர்றேன் அப்படின்னு அதே மேலே வந்து அதே மாதிரி தான். ஸோ அது எமோஷனல் கெத்தார்சிஸ் மேபி நெகட்டிவ் எனர்ஜியை ட்ரிகர் பண்ணியும் பண்ணும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு ஆழ் மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள், தாபங்கள், கோபங்கள், ஏக்கங்கள், அவமானங்கள், நம்பிக்கை துரோகங்கள் நிறைய இருக்குது சார், நிறைய ஹியூமன் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. சூப்பர் குருஜி, ரொம்ப நன்றி குருஜி. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. யார் தம்பி, என்ன சோகமாக இருக்கீங்க? என்னப்பா பண்ணுறது? ஏன்னா மனுஷனுக்கு பல பிரச்சனை, என்ன பண்ணுறது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கே, அதனால தான் சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் தெளிவாக சொன்னால் புரிஞ்சுக்குவேன். கணவன் மனைவி பிரச்சனை, அடுத்து அப்புறம் கடன் பிரச்சனை, வேறு வேறு என்ன? சொந்தக்காரங்க பிரச்சனை, அடுத்துன்னா சொல்லுன்னா சொல்லிகிட்டே போகலாம். சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நானும் நல்லா பெரிய பணக்காரன் ஆகணும். எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை வந்து நான் பயன்படுத்தி வந்து அதை வச்சு நான் சம்பாதிக்கணும். எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை நான் அதை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஷோ கரெக்டு தான், திறமை இருந்து என்ன பிரச்சனை வெளில வர முடியலையே. பட் ஆனால் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே ஒரே ஒரு தீர்வு இருக்குங்கண்ணா. என்னையா சொல்கிற? அந்த தீர்வை தேடி தானே என்னையா பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். என்ன தீர்வு அது? நம்ம மகாருத்ரா குருஜி இருக்காங்கள்ல, நம்ம சேனலில் கூட பார்த்துருப்பீங்க, யோகம் சேனல். சரி பார்த்துருக்கேன். மகாருத்ரா குருஜி அவங்க சென்னையில் வர 28ஆம் தேதி ததாஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சரி, அதில் போனால் என்ன சொல்லி தரப்போகிறாங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய பிரச்சனை, அது உங்களுக்கு மட்டுமா இருக்கும், மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆமாம், அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அங்கே வந்தால் அதுலேருந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். ஓ, இதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. இன்னொரு பிரச்சனை எனக்குள்ள இருக்குது, அதாவது என் மனசில் வந்து நிறைய வந்து எமோஷ்னல் இருக்குது. அந்த எமோஷ்னல்லாம் அடக்கி அடக்கி வைக்க வைக்க அப்படியே ஏதோ ஒரு கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது எல்லாத்தையும் தூக்கி வெளியேறியணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது தான் எனக்கு தெரியல. பல பிரச்சனைகள் மனசுக்குள்ள இருக்குது, ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறது, அதை எப்படி வெளியே தூக்குறது, தூக்கி எறியதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு இருந்துச்சு. பட் நான் குருஜி வந்து ததாஸ்து ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் நடத்திருந்தாங்க, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து புதுசாக பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஓஹோ, சரி சரி. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எப்படா வைப்பாங்க, எப்போ கலந்துக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் அந்த எமோஷனில் வந்து தூக்கி எறியறதுக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறாங்க? டெஃபினட்டாக இந்த ஃபங்க்ஷனோட வந்து ஸ்பெஷாலிட்டி அதுதானே வச்சுக்கோங்களே. அதே ஸ்பெஷாலிட்டி, நம்ம எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குழந்தையா இருக்கும்போது ஏதாவது கவலை நமக்குள்ள இருந்துச்சா? இல்லை, எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் கவலை பிரச்சனை சொல்லிட்டே இருக்கும். உங்களை விட இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு, நீங்க சொன்னதெல்லாம் கம்மி தானே. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் ஒரே நாளில் வெளில கொண்டு வரணும், நாம திருப்பி புது மனுஷனா மாறணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அந்த ஃபங்க்ஷனில் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்மளை செஞ்சு பார்க்கவும் சொல்லுவாங்க. ஓ சூப்பர் தம்பி, இது அந்த ஃபங்க்ஷனோட செம ஹைலைட்டான விஷயம் தான். ஓகே ஓகேங்களா, நிச்சயமா எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. கண்டிப்பா நீங்களும் கலந்துக்கங்க, ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். கண்டிப்பா கூட்டி போகணும், கண்டிப்பா கூட்டி போயிருக்கேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு சொல்லு, வரும்போது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற பில்லோவை மறக்காம கொண்டு வந்துடணும். ரெகுலரா யூஸ் பண்ற பில்லோ, அதை வச்சு அதாவது சொல்லி தர போறாங்களா? அதுல தான் உங்களுடைய மொத்த நெகட்டிவிட்டியும் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு வர நெகட்டிவாக இருக்கட்டும், இல்லை உங்கள்கிட்ட இருக்க எதிர்மறை எண்ணங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதை தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, அதை வச்சு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஓகே, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? உனக்கு தெரிஞ்சால் நீ குருஜி ஆகிடுவ, உனக்கு தெரியாது நிச்சயமா. ஓகே சரி, ஓகே அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நான் வரேன். ஓகேவா? நீங்கள் வரீங்களோ இல்லையோ நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். அப்படியா? உங்களுக்கும் புக் பண்ண போகிறேன். சரி சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் ஆகணும். நான் வரீங்களோ இல்லையோன்னு சொன்னேன், நான் வந்தா ஆச்சு வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஆனால் கண்டிப்பாக வரேன் நான். ஓகேவா? ஸோ நிச்சயமாக வரேன். எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் வந்து இந்த கிளாஸ் மூலயமா சரி செஞ்சுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் குடும்பத்தில் சரி மனசுலையும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளாகட்டும் குடும்ப கஷ்டங்களாகட்டும் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை உங்களால் எப்படி வெளிப்படுத்த முடியலையோ
நம்மளால் எப்படி அதை எப்படி வெளியே கொண்டு வரது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கனாலும் சரி, அதே மாதிரி பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ததாஸ்து கிளாஸில் ஒரு நல்ல தீர்வை கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிளாஸ் அட்டன் தம்பி சொன்ன மாதிரி தான், காலைல வரும்போதே நீங்கள் தெளிவில்லாமல் வருவீங்க. ஸோ சாயந்தரம் அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, உடம்பு ரொம்ப வெயிட் இல்லாமல் ரொம்ப லேஸான மாதிரி போவீங்க. அதே மாதிரி என்னென்ன மாதிரியான முயற்சிகள் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே சொல்லித்தர போகிறாங்க. ஸோ நிச்சயமாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும். சீக்கிரமாக ஃபோன் எடுங்க, உங்கள் பேரை பதிவு பண்ணுங்கள், இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நிச்சயமாக. ஏன்னா சென்னையில் எப்போ நடத்துகிறாங்க? சென்னை வேறு 28ஆம் தேதி மே மாதம், மே அதாவது இந்த மாதம் 28ஆம் தேதி வந்து சென்னையில் அந்த கிளாஸ் நடக்க போகுது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்பிளேல நம்பர் ஓட்டிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், கேட்டுட்டு சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு முக்கியமானவர் மிஸ்டர் பாஷா, அது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான நபர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களே கூட நீங்கள் கூட்டு வரலாம். ஏன்னா நம்ம மட்டும் நடந்தால் பத்தாது, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே நடக்கட்டுமே. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஓகே, எல்லாரும் கலந்துக்குவோம், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இன்றி எப்பயுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம். நன்றி. நன்றி.